வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நண்டு சூப் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இது சூப்புன்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா பவுலில் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு சூப்பாகவும் குடிக்கலாம். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கோல்டாக இருந்தாலும் சரியாகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குனா பெரியவங்களுக்குனா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 குழி கரண்டி அளவுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சு விரும்ப எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு, சீரகெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது தாங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் டக்குன்னு குணப்படுத்தி விட்டுடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன், ரெசிபி சொல்லி தான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். புரியாதவங்க இந்த லாங் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது இந்த ரெசிபி தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த பேஸ்ட் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. கூடவே நான் 2 தக்காளி அளவுக்கு நல்லா பழமான தக்காளியாக போட்டு வதக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தூள் உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. அது ஒரு பக்கம் வதங்கட்டும், அதுக்குள்ளே நண்டு காலெல்லாம் எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எதுக்கு தட்ட சொல்கிறேன்னா, அந்த ஜூஸ் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பில் இறங்கும், காரமும் இந்த நண்டு காலையில் அப்போ தான் நம்மளுக்கு இறங்கி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் அழகாக ஒரு இடிப்பு கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்லை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. மேலே கீழே நல்லா தட்டி நண்டோட கால் உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குதுங்க, குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, புரியுதான்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் எல்லா காலையுமே தட்டி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச காலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவில் போய் அப்படியே மொத்தமாகவே கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இல்லைங்களா, உங்களுக்கு அந்த வாசனை வரும் நல்லா, மிளகு சீரகம் வாசனை சூப்பராக வருங்க. அந்த சமயத்தில் நண்டு காலெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சூப்பு இல்லை ரசம் எப்படி வேணால் சொல்லலாம், அதனால் தண்ணி நம்மளுக்கு கூட தான் விடணும். நான் பார்த்தீங்கன்னா 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி விட போகிறேன். இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறதுல வந்து 1/2 சொம்பு அளவுக்கு விடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நாங்கள் 4 பேர் அளவுக்கு இதை சூப் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்த உடனே இது இறக்கி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு ப்ரை, அதாவது பவுலில் ஊற்றி கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பரான நண்டு ரசம் தயாராகிடும். இது சூப்புன்னு சொல்லலாங்க, இது ரொம்பவே நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு நிஜமாகவே ரொம்பவே நல்லது. எப்பேற்பட்ட கோல்டாக இருந்தாலும் குணமாக்கி விடுறோம். நான் செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா தான் உடம்புக்கு, அதாவது நல்லா வேர்த்து ஊற்றுச்சு, நல்லா கோல்டெல்லாம் சரியாகுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பார்க்க சொல்லவே நல்லா தெரியுதுங்களா, இதில் நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.